हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவ்கி ஜெய் ஷீல பிரபாதிக்கு ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஆறு அத்தியாயம் பதினாறு சித்ரகேத்து பரமபுருஷ பகவானை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஒன்று விஷமதிர்நயம்ணுர் அதர்ம பகுல டிரான்ஸ்லேஷன் பாகவத தர்மத்தை தவிர மற்ற எல்லா வகையான சமய முறைகளும் முரண்பாடுகள் நிறைந்தவையாக இருப்பதால் அவை கர்ம பலனை எதிர்பார்க்கும் எண்ணத்துடனும் நீ நான் மற்றும் உன்னுடையது என்னுடையது என்ற வேறுபாடுடனும் செயல்படுகின்றன ஸ்ரீமத் பாகவதத்தை பின்பற்றுவோர்க்கு அத்தகைய எண்ணம் கிடையாது அவர்கள் தங்களை கிருஷ்ணருக்கு சொந்தமானவர்கள் என்ற எண்ணத்துடனும் கிருஷ்ணர் தங்களுக்கு சொந்தமானவர் என்ற எண்ணத்துடனும் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றுள்ளனர் தாழ்ந்த வகுப்பை சேர்ந்த மற்ற சமய முறைகளும் கூட உள்ளன அவற்றில் எதிரியை கொள்வதற்கும் யோக சக்திகளை பெறுவதற்கும் வழியுண்டு ஆனால் அத்தகைய சமய முறைகள் தீவிர உணர்ச்சியும் பொறாமையும் நிறைந்தவையாக இருப்பதால் அவை தூய்மையற்றவையும் நிலையற்றவையும் ஆகும் பொறாமை நிறைந்துள்ள காரணத்தால் அவற்றில் அதர்மமும் நிறைந்துள்ளது பர்பட் பை சிலப்பிரப்பா பிரபு கிருஷ்ணா இதோட ட்ரான்ஸ்லேஷன் இதோட பர்போட் போன அடிகளை பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் எப்படி அனைத்தும் பகவான் கிருஷ்ணருடன் சம்பந்தப்பட்டுள்ளன ஈஷா இதம் சர்வம் என்பதை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சிக்கு அது சுதந்திரம் அளிக்கிறது ஆகவே பாகவத தர்மம் என்பது கற்பனையால் உருவாக்கப்பட்ட ஒரு வகுப்பினரின் நம்பிக்கை அல்ல சர்வம் கல் இதவ் பிரம்ம பிரம்மன் அல்லது பரமன் அனைத்திலும் நிறைந்திருக்கிறார் பாகவத தர்மம் பரமனின் இந்த இருப்பை பிடித்துக்கொள்கிறது உலகிலுள்ள அனைத்தும் பொய் என்று பாகவத தர்மம் கருதவில்லை அனைத்தும் பரமனிடமிருந்தே தோன்றுவதால் எதுவுமே பொய்யானதாக இருக்க முடியாது ஏதோ ஒரு விதத்தில் அனைத்தும் பகவானின் சேவைக்கு உதவுகின்றன உதாரணமாக இப்போது நாம் ஒரு மின்சார ஒளிப்பெருக்கியில் சொல்ல சொல்ல அது எமது பேச்சை ஒரு ஒளிப்பதிவு இயந்திரத்தில் பதிவு செய்கிறது இவ்விதமாக இந்த இயந்திரம் எவ்வாறு பரபிரம்மனுடன் சம்பந்தப்பட்டுள்ளது என்பதை இங்கு நம்மால் காண முடியும் இந்த இயந்திரத்தை நாம் பகவானின் சேவையில் ஈடுபடுத்துவதால் இது பிரம்மமாகும் இதுதான் சர்வம் கல்விதம் பிரம்ம என்பதன் பொருளாகும் அனைத்தும் பிரம்மமே ஏனெனில் அனைத்தையும் பரமபுருஷ பகவானின் சேவைக்காக நம்மால் உபயோகிக்க முடியும் எதுவுமே பொய் அதாவது மித்யா அல்ல அனைத்தும் உண்மையே பாகவத தர்மம் எல்லா சமய முறைகளிலும் சிறந்தது என்று அழைக்கப்படுகிறது பாகவத தர்மம் எல்லா சமய முறைகளிலும் சிறந்தது என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இந்த பாகவத தர்மத்தை பின்பற்றுபவர்கள் யாரிடமும் பொறாமை கொள்வதில்லை தூய பக்தர்கள் பொறாமை இல்லாமல் கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் சேர்ந்து கொள்ள அனைவரையும் அழைக்கிறார்கள் எனவே ஒரு பக்தர் பகவானுக்கு ஒப்பானவர் சுகிருதம் சர்வ அந்த தூய பக்தர் எல்லா ஜீவராசிகளுக்கும் நண்பராவார் ஏனென்றால் எல்லா ஜீவராசிகளுக்கும் பக்தியை கொடுத்து பகவானுடைய ஆன்மீக உலகத்தை அடைய அவர் முயற்சி செய்கிறார் எனவே இது சமய முறைகளுக்கெல்லாம் மிகச்சிறந்த முறையாகும் ஆனால் ஆன மதங்கள் ஒரு குறிப்பிட்ட விதமான நம்பிக்கையை கொண்டுள்ள ஒரு குறிப்பிட்ட வகையான மனிதருக்குரியதாகும் கிருஷ்ண உணர்வில் இத்தகைய வேறுபாடுகளுக்கெல்லாம் இடமே இல்லை பரமபுருஷ பகவானைத் தவிர தேவர்களையும் மற்றவர்களையும் வழிபடுவதற்கென உள்ள சமய முறைகளை நாம் ஆராய்ந்தால் அது தூய்மையற்று விளங்குவதை நம்மால் காண முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஆறு அத்தியாயம் பதினாறு சித்திரகேது பரமபுருஷ பகவானை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஒன்றுடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் சில பிரபாதுக்கு ஜெய்